நம்மளுடைய சேனலில் எறாவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளில் பல பேருக்கு வந்து எறா எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. அதை எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆற்றுக்கு போய் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து எறா எடுத்துருக்கோம். இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எறாவை எடுத்துக்கிட்டு தலை எப்படி கிளினா தலை வந்துடும், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான வேலை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் அந்த இது மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் அதனுடைய ஓடு, அதோட கையால் கிள்னாலே ஈஸியாக வந்துடும். இதை பாருங்கள், பிடிச்சாச்சு. மறுபடியும் ஒரு எறாவை காமிக்கிறேன். இதோ தலை வந்துருச்சா, தலையை கிள்ளியாச்சு, அதில் ஒன்றும் இல்லை உள்ளார. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இருக்கும், ஓடு மாதிரி இருக்கும். அந்த ஓடை கிள்ளிட்டோம்னா அவ்வளோதான், அதோ வந்துருச்சு. இது வந்து உயிரோடு இருக்கிற எறாவால் இருக்கிறதுனால சீக்கிரம் உரி, அதனால் கொஞ்சம் ஹாட் வாட்ரு வச்சு ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் உரிச்சிடலாம், அவ்வளோதான். இது ரொம்ப கஷ்டமான இது காமிச்சுக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியான வேலை தான். இதை பார்த்துட்டு உரித்தா தலை தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த செதில் மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம், அவ்வளோதான். இந்த கிள்னிங்லாம் ஈஸியாக வந்துடும். அதனால் தெரியாதவங்க கூட இதை பார்த்தா அவ்வளோதான், தலையை மட்டும் கிள்ளிட்டா மீதி அந்த செதில் வந்துடும். இதோ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த எறா அப்படின்றதுனால தோல் வந்து சீக்கிரமாக நம்மளால் உரிக்க முடியாது. அதனால் தண்ணியை வந்து கொஞ்சம் சூடாக வச்சு எறாவில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா க்ளீன் பண்ணும் போது தோல் நல்லா சீக்கிரமாக வந்துடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்னதாக கோடு மாதிரி கருப்பாக இருக்கும், அதுதான் அந்த எறாவோட குடல்பாங்க. இதோ இப்படி க்ளீன் பண்ணோம்னா அது வந்துடும், வந்துடுச்சு. எறாவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அனைத்தும் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.